إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நரமி சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் பார்க்க போவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனின் சில அத்தியாயங்கள், வசனங்கள் தொடர்பாக குறிப்பிட்ட சில சிறப்புகள். பொதுவாக நாம் அல் குர்ஆனை ஓதுவதன் மூலம் கிடைக்கக்கூடிய சிறப்புகளை பொறுத்தவரையில் அது எல்லா அத்தியாயங்களுக்கும் எல்லா வசனங்களுக்கும் பொருந்தும். நாம் இன்று பார்க்க போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு சொன்ன சில ஹதீஸ்கள். இதில் நாம் முதலாவதாக பார்க்கலாம் சூரத்துல் ஃபாத்திஹா அத்தியாயத்தினுடைய சிறப்பு தொடர்பாக அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்ட ஹதீஸ்களிலே ஒரு செய்தியை பாருங்கள். இந்த செய்தி முஸ்லீம்ல 1472 எண்ணில் இடம்பெறுகிறது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க, அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது மேலிருந்து ஒரு பெரும் சப்தம் வருவதை அவர்கள் கேட்கிறார்கள். அப்போது அவர்கள் வானத்தை அன்னார்ந்து பார்த்தவர்களாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இதோ வானில் இதுவரை திறக்கப்பட்டிராத இதுவரை திறக்கப்படாத ஒரு கதவு இப்போது திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த சப்தம் தான் இப்போது கேட்டது. சுபஹானல்லாஹ், அது எவ்வளவு பிரம்மாண்டமான கதவு என்பதையெல்லாம் நாம் அறிய மாட்டோம். அவர்கள் சொல்கிறார்கள், அந்த கதவு வழியாக ஒரு வானவர் இறங்கி நேராக எங்க வராங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூடிய அந்த சபைக்கு தான் வருகிறார்கள். அந்த வானவர் அதற்கு முன்னர் பூமிக்கு அவர்கள் இறங்கி வந்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வானவரையும் அல்லாஹ் என்ன செய்கிறான், அனுப்பி வைக்கிறான். இவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் சொல்கிறார்கள். அந்த வானவர் என்ன செய்கிறார், சலாம் சொல்கிறார்கள். சலாம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், உங்களுக்கு முன்னர் எந்த ஒரு நபிக்கும் வழங்கப்படாத எந்த ஒரு நபிக்கும் வழங்கப்படாத இரண்டு பிரகாசங்கள், ஒளிச்சுடர்கள் உங்களுக்கு வழங்கப்பெற்றுள்ளன, அவற்றை கொண்டு நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். சூரத்துல் ஃபாத்திஹா அத்தியாயமும் அல் பக்ரா அத்தியாயத்தினுடைய இறுதி வசனங்களும் அவை என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவற்றில் உள்ள அந்த பிரார்த்தனை வரிகளில் எதை நீங்கள் ஓதினாலும் அது உங்களுக்கு வழங்கப்பெறாமல் இருப்பதில்லை. இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு பாருங்க, பேரொளிகள், பிரகாசங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா அத்தியாயமும் சூரத்துல் பக்ராவுடைய இறுதி அந்த வசனங்கள். உண்மையில் இந்த இதனுடைய பெருமதியை நாம் உண்மையில் அறிந்திருக்கிறோமா? இந்த ஹதீஸை, இந்த ஹதீஸில் சொல்லப்படுகின்ற இந்த சிறப்பை நாம் உணர்ந்து இந்த அத்தியாயத்தை ஓதுகிறோமா, சூரத்துல் பக்ராவுடைய இறுதி வசனங்களை ஓதுகிறோமா என்பதை நாம் எண்ணி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று சூரத்துல் ஃபாத்திஹா அத்தியாயத்தை நாம் எடுத்து பார்ப்போமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், புகாரியில் 756 எண்ணில் இடம்பெறக்கூடிய செய்தி, அதாவது சூரத்துல் ஃபாத்திஹா அத்தியாயத்தை ஓதாதவருக்கு தொழுகை கிடையாது. ஒருத்தர் சூரத்துல் ஃபாத்திஹா அத்தியாயத்தை தொழுகையிலே ஓதாமல் அவர் எவ்வளவுதான் அழகாக தொழுதாலும் அவருக்கு தொழுகை இல்லை என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். எனவே சூரத்துல் ஃபாத்திஹா அத்தியாயத்தை நாம் தொழுகையிலே முறையாக என்ன செய்ய வேண்டும், அதை நாம் ஓத வேண்டும்.
அதை நாம் ஓத வேண்டும் நேர்மையான சகோதரர்களே. அதே போன்று இந்த அத்தியாயத்தினுடைய சிறப்பு தொடர்பாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட செய்திகளுள் மற்றொரு செய்தியை நீங்கள் பாருங்கள். இந்த செய்தியை பொறுத்தவரையில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் முஸ்லிமிலே இடம்பெறுகிறது. 2201வது எண்ணிலே அபு சஈத் அல் குதிரி ரழியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அதாவது சஹாபாக்கள் சிலர் ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டார்கள். அவர்கள் ஒரு அரபு கோத்திரத்திடம் செல்கிறார்கள். அவர்களுக்கு விருந்தளிக்குமாறு கேட்டும் அவர்கள் விருந்தளிக்கவில்லை. அப்படியான நேரத்தில், இவ்வளவு மோசமாக அவர்கள் நடந்து கொண்ட நேரத்தில், அவர்கள் அந்த கோத்திரத்தின் தலைவருக்கு தேல் கொட்டி விடுகிறது, ஏதோ ஒன்று அவர்களை கொட்டி விடுகிறது. அப்போது கேட்கிறார்கள், உங்களில் யாரும் ஓதி பார்ப்பவர்கள் இருக்கிறார்களா? அந்த நேரத்திலே என்ன செய்தார்கள் நபித்தோழர்கள்? ஒருவர் போய் என்ன செய்தார்கள், சூரத்துல் ஃபாத்திஹா அத்தியாயத்தை ஓதினார்கள். அவருடைய அந்த நோய் என்ன செய்தது? அது உடனே அந்த வேதனை அவரை விட்டு நீங்கியது, குணமடைந்தது. எனவே அவர்களுக்கு சில ஆடுகளை அவர்கள் அதற்கு கூலியாக வழங்கினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடம் அதை கேட்டு தெரிந்து கொண்ட பிறகேதான் நாம் இதை என்ன செய்ய வேண்டும், இதை பயன்படுத்த வேண்டும், பங்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தவர்களாக அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து இந்த செய்தியை சொல்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், புன்முறுவல் பூர்த்தவர்களாக, இது ருக்யா, இது ஓதி பார்க்கக்கூடிய அத்தியாயம் என்பதை நீங்கள் எவ்வாறு அறிந்து கொண்டீர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த ஆட்டை எடுத்துக் கொள்ளுமாறும் அவற்றை பங்கு வைக்குமாறும் தனக்கு அதில் ஒரு பங்கை தருமாறும் அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களை, உண்மையில் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா அத்தியாயத்தை இவ்வாறு ஏதாவது ஒரு விஷஜந்து தீண்டிவிட்டால் நம்பிக்கையோடு ஓதக்கூடியவர்கள் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறோம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதாவது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய கலாம், நபித்தோழர்கள் அதன் மீது நம்பிக்கையை வைத்து ஓதினார்கள். ஓதும் போது அல்லாஹ் அதன் மூலம் நிவாரணம் அளித்தான். ஆனால் இன்று நம்மில் எத்தனை பேர் இந்த ஹதீஸை படித்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம், ஆனால் அவ்வாறு ஏதாவது ஒரு என்ன சொல்ற ஒரு விஷஜந்து கொட்டிவிட்டால் இந்த நம்பிக்கையோடு இந்த அத்தியாயத்தை நம்மில் ஓதக்கூடியவர்கள் எத்தனை பேர் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். உண்மையில் இந்த அளவு நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தையில், அல்லாஹுடைய கலாமில் உண்மையில் அவ்வாறான நம்பிக்கை உள்ளவர்கள் பாக்கியம் மிக்கவர்கள், பாக்கியம் பெற்றவர்கள். இது ருக்யாவாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த அத்தியாயம், சூரத்துல் ஃபாத்திஹா அத்தியாயம். நம்ம எத்தனை பேர் இதன் மூலம் இந்த ருக்யாவை பெறுகிறார்கள் என்பதுதான் கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்ற நறுமை சகோதரர்களே, இந்த அத்தியாயத்தினுடைய சூரத்துல் ஃபாத்திஹா அத்தியாயத்தினுடைய சிறப்பை நீங்கள் பார்க்கலாம். புகாரியில் 5006வது எண்ணில் வரக்கூடிய ஒரு செய்தியில், அதாவது அபு சஈத் இப்னுல் முஅல்லா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் ரழியல்லாஹு அறிவிக்கிறார்கள், நான் தொழுகையிலே இருந்தபோது அல்லாஹ்வுடைய தூதர் என்னை அழைத்தார்கள், நான் அவர்களுக்கு பதிலளிக்கவில்லை. அப்போது தொழுகை முடித்த பிறகு நான் போய், யா ரசூலுல்லாஹ், நான் தொழுகையில் இருந்தேன், அதனால் தான் உங்களுக்கு பதிலளிக்கவில்லை. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், அல்லாஹ் உங்களுக்கு குர்ஆனிலே அல்லாஹ் உங்களுக்கு கூறவில்லையா? அல்லாஹ்வுடைய தூதரும் அழைத்தால் நீங்கள் பதிலளியுங்கள் என்ற அந்த வசனம் உமக்கு தெரியாதா என்று கேட்கிறார்கள். அதன் பிறகு சொல்கிறார்கள், உங்களுக்கு அல் குர்ஆனில் மகத்தான அத்தியாயத்தை நான் உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா? இந்த மஸ்ஜிதிலிருந்து நீங்கள் வெளியேறுவதற்கு முன்னர் கற்றுத்தருகிறேன். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த மஸ்ஜிதில் அல்லாஹுடைய தூதர் தனது தோழர்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தார்கள், கற்றுக் கொடுத்தார்கள். எனவே அந்த தோழர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எனது கையை பிடித்து கொண்டு அவ்வாறு பேசிக்கொண்டே வந்தார்கள். அதாவது நானும் மெதுவாக நடக்கலானேன், அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சை துண்டிக்கவும் கூடாது, அவர்கள் சொன்ன அந்த மகத்தான சூறாவை நான் கற்றுக்கொள்ளவும் வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய தூதரிடம் நான் மறுபடியும் கேட்கிறேன், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அந்த சொன்ன அத்தியாயம் எது, அந்த மகத்தான அத்தியாயம் எது என்று சொல்லி கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், அதுதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற அந்த புகழுக்குரிய 7 வசனங்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அத்தியாயம் இவ்வளவு மகத்தான அத்தியாயம், அல் குர்ஆனிலே மகத்தான அத்தியாயம், மகத்தான சூரா,
அஅழம சூரத்தி மின் அல் குர்ஆன் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்ன அத்தியாயம் தான் சூரத்துல் ஃபாத்திஹா. எனவே இந்த அத்தியாயத்தின் சிறப்புகளில் மற்றும் ஒரு சிறப்பை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இது முஸ்லிம்ல நீங்க 395வது நிலை பார்க்கலாம். அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், தொழுகை எனக்கும் எனது அடியானுக்கு மத்தியில் நான் இரண்டாக வகுத்துள்ளேன், எனது அடியான் கேட்பவைகள் அவனுக்கு உண்டு. அப்தீமா சஅல், எனது அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதும் போது அல்லாஹ் அதற்கு உடனே பதிலளிக்கிறான். தொழுகையில் அடியான் இந்த அத்தியாயத்தை சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதும் போது எவ்வளவு சிறப்பு என்று பாருங்கள். உடனே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பதில் வருகிறது, எனது அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அர் ரஹ்மான் ரஹீம் என்று ஓதும் போது எனது அடியான் என்னை துதித்து விட்டான் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். எனது அடியான் என்னை போற்றி துதித்து விட்டான் என்று அல்லாஹு தாலா பதிலளிக்கிறான். மாலிக் யௌமித்தீன் என்று ஓதும் போது எனது அடியான் என்னை கீர்த்திக்குள்ளாக்கி விட்டான். மற்றும் ஒரு செய்தியில் அதிலே வருகிறது, எனது அடியான் எனது அவனது காரியங்களை என்ன செய்து விட்டான், என்னிடம் ஒப்படைத்து விட்டான். எவ்வளவு பெரிய சிறப்பு என்று பாருங்கள். மாலிக் யௌமித்தீன் என்று ஓதும் போது, அதே போன்று இதா கால அவன் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தயீன் என்று ஓதும் போது, இதுதான் எனக்கும் எனது அடியானுக்கு மத்தியில் உள்ளது, எனது அடியான் கேட்டது அவனுக்கு உண்டு. எனவே நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ளது என்ன? அதாவது அவன் நமது ரப், நாம் அவனது அடிமைகள். எனவே இபாதத்தை நாம் அவனுக்கே செலுத்த வேண்டும். எனது அடியான் கேட்டது அவனுக்கு உண்டு. அதே போன்று இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மஃதூபி அலைஹிம் வலத்தாலீன் என்று ஓதும்போது அல்லாஹ் சொல்கிறான், இது எனது அடியானுக்குரியது, அவன் கேட்டது அவனுக்கு உண்டு என்று அல்லாஹ் பதிலளிக்கிறான். எனவே இவ்வளவு பெரும் ஒரு சிறப்பு சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் தொழுகையிலே ஓதும் போது இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே இவ்வாறாக சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அடுத்து நாம் பார்ப்போம் சூரத்துல் பகரா அத்தியாயத்தினுடைய சிறப்பு. முஸ்லிமிலே 1430வது நிலை வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபர்களாக மண்ணறைகளாக ஆக்கிவிடாதீர்கள். எந்த வீட்டில் சூரத்துல் பகரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான். எனவே நமது வீடுகளில் நாம் சூரத்துல் பகரா அத்தியாயத்தை ஓத வேண்டும். அதே போன்று சூரத்துல் பக்ரா ஆல் இம்ரான் இந்த இரண்டு அத்தியாயங்களுடைய சிறப்புகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த செய்தியை நீங்கள் முஸ்லீம்ல 1470வது எண்ணில் பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனை நீங்கள் ஓதி வாருங்கள், குர்ஆன் அதை ஓதி வருபவருக்கு மறுமையில் என்ன செய்யும், அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யும், ஷஃபாஅத் செய்யும். நேர்மையான சகோதரர்களே, யாரும் உதவுவதற்கு முன்வராத அந்த நாளில் குர்ஆன் என்ன செய்யும், அவருக்காக ஷஃபாஅத் செய்யும். அதே போன்று இரண்டு ஒளிச்சுடர்களை ரசூலுல்லாஹ் சொல்றான், இரண்டு ஒளிச்சுடர்கள், எது அல் பக்ரா, அதே போன்று ஆல் இம்ரான். இந்த இரண்டு அத்தியாயங்களையும் ஓதி வாருங்கள், சூரத்துல் பக்ராவையும் ஆல் இம்ரானையும் ஓதி வாருங்கள். அவை மறுமை நாளில் நிழல் தரும் மேகங்களை போன்று அல்லது அணி அணியாக பறக்கும் பறவை கூட்டங்களை போன்று என்ன செய்யும், வந்து தம்மோடு தொடர்புள்ளவர்களுக்கு இறைவனிடம் அது மன்றாடும். எவ்வளவு பெரிய சிறப்பு சூரத்துல் பக்ரா ஆல் இம்ரான் என்ற இரண்டு அத்தியாயங்களை நாம் ஓதி வர வேண்டும். அதில் தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சூரத்துல் பக்ரா அத்தியாயத்தை ஓதி வாருங்கள், அது வந்து உங்களுக்கு என்ன செய்யும், வளம் சேர்க்கும், பரக்கத். பாருங்க, சூரத்துல் பக்ராவை ஓதுவது என்பது பரக்கத். வீடுகளில் சூரத்துல் பக்ரா ஓதப்பட வேண்டும், அது பரக்கத்தை கொண்டு வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அதை கைவிடுவது இழப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இந்த அத்தியாயத்துக்கு முன் சூனியக்காரர்கள் செயலிழந்து போவார்கள். எனவே நமது வீடுகளுடைய பாதுகாப்பு என்பது எதில் இருக்கிறதுன்னு பாருங்க, அல்லாஹுடைய வார்த்தைகள்ல, கலாம்ல இருக்கிறது. அதை விட்டு விட்டு மூளைக்கு மூளை போத்தல்களை தொங்க விடுவதோ, தட்டுகள் தகடுகளை தொங்க விடுவதோ, போத்தல்களை புதைப்பதிலோ அல்ல. இவைகள் சிறுக்குகளும் பித்தத்துகளுமாக இருந்து கொண்டிருக்கின்றன. எதில் பாதுகாப்பு என்று பாருங்கள், எதில் பாதுகாப்பு இருக்கிறது, எதில் பரக்கத், சூரத்துல் பக்ரா அத்தியாயம். இதை நாம் வீடுகளில் அதிகம் ஓத வேண்டும். அதே போன்ற நேர்மையான சகோதரர்களே, மற்றும் ஒரு செய்தியை பாருங்கள். இந்த செய்தி சூரத்துல் பக்ரா அத்தியாயத்தினுடைய சிறப்பை நாம் ஆரம்பத்திலே சொன்னது போன்றது, அது ஷைத்தான் நமது வீடுகளிலிருந்து விரண்டு ஓடுவதற்கு காரணமாக அமைந்துவிடக்கூடிய செய்தி. அதே போன்று சூரத்துல் இஹ்லாஸ் அத்தியாயத்தினுடைய சிறப்பு, 112வது அத்தியாயம். அல்லாஹ்வுடைய தூதர் நபித்துலகிடம் கேட்கிறார்கள், ஒரு இரவுல கேட்கிறாங்க, அதாவது இரவில் குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதி உங்களில் ஒருவரால் ஓத முடியாதான்னு கேட்கிறான். இப்போது சஹாபாக்கள் இவ்வாறு ஒரே இரவில் ஓத இயலும்,
ஓதுவதற்கு இயலும் என்று கேட்கிறார்கள். இந்த மூன்றில் ஒன்று சொன்னால் 10 ஜுஸ்ஸுகள். நேர்மையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், சூரத்துல் இஹ்லாஸ் அத்தியாயம், குல் வல்லாஹு அஹத் என்று தொடங்கக்கூடிய அத்தியாயம் குரானில் மூன்றில் ஒரு பங்குக்கு ஈடானது, நிகரானது என்று குறிப்பிடுகிறார். எனவே இரவில் நாம் சூரத்துல் இஹ்லாஸ் அத்தியாயத்தை ஓதுவது இவ்வளவு சிறப்பான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. சூரத்துல் இஹ்லாஸ் அத்தியாயத்தை நாம் ஓதுவது, சூரத்துல் இஹ்லாஸ் அத்தியாயத்தை ஒருவர் நேசிப்பது என்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கிறது. ஒரு நபித்தோழர் அதை நேசித்த காரணத்தாலே அவர் இறை நேசத்தையும் பெற்றார், சுவர்க்கத்தையும் அடைந்து கொண்டார். எனவே அல்லாஹ்வுடைய பண்புகள் உள்ள அந்த இஹ்லாஸ், சூரத்துல் இஹ்லாஸ் அத்தியாயத்தை நாம் நேசிப்பது என்பதும் ஒரு மகத்தான சிறப்புக்குரிய ஒரு உடையமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று என் அருமை சகோதரர்களே, மற்றொரு செய்தியை பாருங்கள். இந்த செய்தி முஸ்லிமில் 1479 எண்ணில் இடம்பெறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை மக்களை பார்த்து சொல்கிறார்கள், மக்களை ஒன்று கூடுங்கள் என்று சொல்கிறார்கள். நான் உங்களுக்கு குர்ஆனின் மூன்றில் ஒரு பகுதியை ஓதி காட்டப் போகிறேன் என்று சொன்னார். குர்ஆனின் மூன்றில் ஒரு பகுதியை ஓதி காட்டப் போகிறேன். அப்போது மக்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய என்ன செய்கிறாங்க, புறப்பட்டு வந்து குல் அல்லாஹ் வஹத் என தொடங்கும் 112 அத்தியாயத்தை ஓதி காட்டினார்கள். பிறகு சொல்லாங்க தனது வீட்டுக்குள் சென்று விடுகிறார்கள். அப்போது எங்கள் சிலரிடம் அவர்களுக்கு வானிலிருந்து எதுவும் என்ன செய்தி வந்திருக்கிறது போலும், அதன் காரணமாகவே அவர்கள் உள்ளே சென்று விட்டார்கள் என்று கருதுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி வந்து வெளியே வந்து, நான் சற்று முன் உங்களிடம் குர்ஆனின் மூன்று ஒரு பகுதி ஓதி காட்டுவேன் என்று குறிப்பிட்டேன். அதுதான் 112 அத்தியாயம், சூரத்துல் இஹ்லாஸ் அத்தியாயம் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள். குர்ஆனின் மூன்றில் ஒன்றுக்கு அது ஈடானது, அவ்வளவு சிறப்பான அத்தியாயமாக சூரத்துல் இஹ்லாஸ் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்ற நேர்மை சகோதரர்களே, சூரத்துல் அல் முஆவிதத்தைன், பாதுகாப்பை நாம் தேடக்கூடிய அந்த இரண்டு அத்தியாயங்கள், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் ஆகிய அத்தியாயங்களின் சிறப்பு முஸ்லீம்ல நீங்க பார்க்கலாம். 1482 நிலை வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுக்கு தெரியாதா, இதை அறிவிக்கக்கூடிய ஒரு உக்பத் இப்னு ஆமீர் ரழியல்லாஹு அறிவிக்கிறார்கள், இன்றிரவு எனக்கு சில வசனங்கள் அருளப்பெற்றுள்ளன, அவை போன்ற வசனங்கள் முன்னெப்போதும் எனக்கு என்ன செய்யப்படவில்லை, காணப்பட்டதில்லை. அவை சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் ஆகிய அந்த இரண்டு அத்தியாயங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அவ்வளவு சிறப்புக்குரிய அத்தியாயங்களாக இந்த இரண்டு அத்தியாயங்களும் இருக்கின்றன. இந்த செய்தி முஸ்லீம் 1482 எண்ணில் இடம்பெறுகிறது. அதே போன்று இந்த இரண்டு அத்தியாயங்களுடைய சிறப்புகளில் மற்றொரு சிறப்பு தான் திருமிதியில வருகிறது. 1984 எண்ணில் வருகிறது. அபு சயீது ஹுதிர் ரழியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் பல்வேறு அவராதுகளை கொண்டு ஜின் மனித அந்த கண் திருஷ்டிகளிலிருந்து பாதுகாப்பு தேடி வந்தார்கள். இந்த இரண்டு அத்தியாயங்களும் இறங்கியதும் அவற்றை விட்டுவிட்டு இதே அவர்கள் பற்றி பிடித்துக் கொண்டார்கள். எனவே கண்ணீர், கண் திருஷ்டி போன்ற பாதிப்புகளிலிருந்து ஒருவர் தன்னை காத்துக் கொள்வதற்கு அழகான ஒரு அருமருந்தாக இந்த இரண்டு அத்தியாயங்களும் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்றுதான் நோயுடைய நேரத்தில் ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது இந்த சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் ஆகிய அத்தியாயங்களை ஓதி உள்ளம் கைகளில் ஊதி முழு உடலிலும் தடவி கொள்வது என்பதும் நபி வழியாக இருந்து கொண்டிருக்கிறது, நபி வழியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்ற நறுமை சகோதரர்களே, நாம் சூரத்துல் முல்க் அத்தியாயம், தபாரக்கல்லதி அத்தியாயத்தினுடைய சிறப்பு சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்களில் சில விமர்சனங்கள் அதில் இருந்தாலும் அந்த செய்திகளை இணைத்து அந்த செய்திகளுக்கு ஒரு தரத்தை கொடுக்கின்றார்கள். ஷேக் அல்பான் ரஹிமுல்லா போன்ற அறிஞர்கள் அதை ஹசனாக்குகின்றார்கள். அதிலே அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கூற்றாக கொண்டு வருகிறது, அதை வந்து என்ன செய்யறாங்க, ஹசன் என்ற தரத்தில் கொண்டு வருகிறார்கள். நசாயில் இடம்பெறக்கூடிய செய்தி, எவர் ஒருவர் ஒவ்வொரு இரவிலும் சூரத்துல் முல்க் அத்தியாயத்தை ஓதி வருகின்றாரோ, சூரத்துல் முல்க் அத்தியாயத்தை ஓதி வருகிறாரோ, அல்லாஹ் அவரை கபருடைய வேதனையை விட்டு அல்லாஹ் அவரை தடுக்கின்றான், அல்லாஹ் பாதுகாக்கின்றான். நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இந்த அத்தியாயத்துக்கு அல் மானியா, தடுக்கக்கூடியதென்று நாம் கூறக்கூடியவர்களாக இருந்தோம். எனவே இது அப்துல்லா இப்னு மசூத் அதனுடைய கூற்றாக வருகிறது. எப்படி மறைவான ஒரு விஷயத்தை நபித்தோழர் சொல்லும் போது அது அல்லாஹ்வுடைய தூதர் கூறிய கூற்றாக என்ன செய்யப்படும், அந்த கூற்று கொல்லப்படும். எனவே அந்த அடிப்படையில் இதற்கு மர்ஃபூடைய அந்தஸ்து இருக்கிறது என்பதை அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். எனவே அந்த அடிப்படையில் சூரத்துல் முல்க் அத்தியாயத்தை நாம் ஒவ்வொரு இரவிலும் ஓதுவது என்பதும் ஒருவர் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு அது உதவியாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்கலாம். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, வெள்ளிக்கிழமை நாளிலே
சூரத்துல் ஜும்ஆ அத்தியாயத்தை ஓதுவது. இது தொடர்பான ஹதீஸ்களும் பல ஹதீஸ்கள் ரிவாயத்துக்கள் வருகின்றன. அந்த ஹதீஸ்களை இணைத்து என்ன செய்யறாங்க, அதற்கு ஒரு தரத்தை வழங்குகிறார்கள், ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே அந்த அடிப்படையிலே வெள்ளிக்கிழமை நாளிலே சூரத்துல் கஹப் அத்தியாயத்தை ஓதுவதும் சிறப்புக்குரியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் இதில் இந்த தலைப்பிலே பார்க்க போவது அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்ட சில வசனங்களின் சிறப்புகள், சில வசனங்களின் சிறப்புகள். இதில் முதலாவது செய்தியாக நாம் பார்க்கலாம் முஸ்லீம்ல 1473 எண்ணிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. முஸ்லீம்ல 1473 இடம்பெறக்கூடிய செய்தி, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதை அறிவிக்கக்கூடியவர் அபு மஸ்ஊத் உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், அதாவது சூரத்துல் பக்ரா அத்தியாயத்துடைய அந்த இறுதி இரண்டு வசனங்களை எவர் இரவில் ஓதுவாரோ அது அவரது அந்த இரவுக்கே போதுமானது. சொல்லாங்களுக்கு மிஅராஜில் வழங்கப்பட்ட மூன்று அந்த சிறப்புகள் பொக்கிஷங்கள்ல ஒன்றாக இதுவும் வழங்கப்பட்டது, இந்த ஐவேளை தொழுகை. அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த சூரத்துல் பக்ராவுடைய இறுதி இரண்டு வசனங்கள், தனது உம்மத்திலே சிறு செய்யாத பெரும்பாவம் செய்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, இது போன்ற விடயங்கள். எனவே இதுல நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா சூரத்துல் பக்ராவுடைய அந்த இறுதி இரண்டு வசனங்கள் என்பவைகள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிஅராஜிலே வழங்கப்பட்டது என்பதையும் பார்க்கிறோம். அதே போன்று நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு ஹதீஸ் படித்தோம், ரசூலுல்லாஹிக்கு இரண்டு பிரகாசங்களை கொண்டு நற்செய்தி வழங்கினார்கள். ஒரு வானவர் வந்து முஸ்லீம்கள் இடம்பெறக்கூடிய செய்தி, அதிலும் சூரத்துல் பக்ராவுடைய அந்த இறுதி வசனங்கள் கூறப்படுகின்றன. அதே போன்று இப்போது நாம் சொல்லக்கூடிய இந்த செய்தியிலும் எவர் இரவில் ஓதுவாரோ, இரவில் சூரத்துல் பக்ராவுடைய இறுதி இரண்டு வசனங்களை ஓதுவாரோ, ஆமன ரசூல் பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிக்கத்திஹி வ குதுபிஹி வ ருஸுலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருஸுலிஹி وقالوا سمعنا واطعنا غفرانك ربنا واليك المصير لا يكلف الله نفسا الا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا ان نسينا او اخطانا ربنا ولا تحمل علينا اصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقه لنا به واعف عنا واغفر لنا وارحمنا انت مولانا فانصرنا على القوم الكافرين என்ற இந்த இரண்டு வசனங்கள் நமக்கு ஓதுவதற்கு தேவைப்பட போவது என்ன, ஓரிரு நிமிடங்கள் தான், ஓரிரு நிமிடங்கள் தான் நமக்கு தேவைப்பட போகிறது. ஆனால் என் அருமையான சகோதரர்களே, அதற்கு கிடைக்கக்கூடிய சிறப்பென்ன, அந்த இரவுக்கே அவருக்கு போதுமானது. அப்ப இரவுக்கே போதுமானது என்றால் அவருக்கு பாதுகாப்பு, ஈடேற்றம், சுவீச்சம் அனைத்தும் அதில் இருக்கிறது. எனவே நாம் இந்த சிறப்பை தவறிவிடக்கூடாது. ஒவ்வொரு இரவிலும் நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த சூரத்துல் பக்ராவுடைய இறுதி இரண்டு வசனங்களை நாம் ஓதி வரக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். நமது பிள்ளைகளுக்கும் இவற்றை கற்றுக் கொடுக்க வேண்டும், பிள்ளைகளுக்கும் நாம் இவற்றை என்ன செய்ய வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏன், இவைகள் அவ்வளவு அதாவது பாக்கியமிக்கவைகள், பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. எனவே இன்று நாங்கள் பார்க்கிறோம், பிள்ளைகள் பயந்து விட்டார்கள் என்றால் அதுக்கு தட்டு தகடு தாயத்தன்று சிறுக்கு விதத்துக்கு சென்று விடுகிறார்கள். இப்படியான அழகிய வழிகாட்டல்களை கற்றுக் கொடுப்பது கிடையாது. எனவே நறுமையான சகோதரர்களே, இவற்றை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே போன்று நாம் சில வசனங்களின் சிறப்புகள் என்ற இந்த தொடரிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய முன்சுன்னத்தில் ஓதிய வசனங்கள் சில ரிவாயத்துக்களை பார்க்கலாம். முதல் ரக்காத்துல சூரத்துல் காஃபிரும், சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு சூரத்துல் காஃபிரும். இரண்டாவது ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு சூரத்துல் இஹ்லாஸ் குல் அல்லாஹு அஹத் ஓதினாங்க என்ற ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று ரசூலுல்லாஹி அவர்கள் சில வசனங்களையும் ஓதினார்கள். முஸ்லீம்ல நீங்க பார்க்கலாம் 1318 என்ற வரக்கூடிய செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய அந்த முன் சுன்னத் 2 ரகாத்துகள்ல சூரத்துல் பக்ரா அத்தியாயத்தில் உள்ள கூலு ஆமன்னா பில்லாஹி வமா உன்சில இலைனா என்று தொடங்கக்கூடிய அந்த 136 வசனம், சூரத்துல் பக்ராவுடைய 136 வசனத்தையும், இரண்டாவது ரகாத்துல ஆல் இம்ரான் அத்தியாயத்தில் உள்ள அந்த வசனத்தையும் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். மற்றொரு ரிவாயத்தில் வருது முஸ்லீம் 1317 வரக்கூடிய செய்தியில் அதுல முதல் ரகாத்துல சூரத்துல் பக்ராவுடைய 136 வசனத்தையும், அதே போன்று இரண்டாவது ரகாத்துல மூன்றாவது அத்தியாயத்துடைய 52 வசனத்தையும் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள்.
என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த வசனங்களை ஒருவர் என்ன செய்வது? மரணமிட்டுக் கொள்ளுதல். இதை ஃபஜ்ருடைய முன் சுன்னத்திலே இவற்றை ஓதி வருதல். இதை நாம் நமது பிள்ளைகளுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அடுத்த நேர்மையான சகோதரர்களே, ஆயத்துல் குர்சியுடைய சிறப்பு, சூரத்துல் பக்கராவுடைய 255 வசனம். முஸ்லீம்ல இந்த ஹதீஸை நீங்க பாருங்க, 1476 வருகிறது. உபை இப்னு காப் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை என்னிடம் அபுல் முந்திரே என்று என்னை அழைத்தார்கள். அழைத்து அவர்கள் கேட்கிறார்கள், இறை வேதத்தில் உமக்கு தெரிந்த வசனங்களிலே எந்த வசனம் மிகவும் மகத்தானது? அந்த மகத்தான வசனத்தை நீங்கள் அறிவீர்களா என்று கேட்கிறார்கள். சொல்றாங்க, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தான் நன்கு அறிந்தவர்கள். மறுபடியும் அல்லாஹுடைய தூதர் கேட்கிறான். கேட்கும் போது அவங்க என்ன செய்யறாங்க? பதில் அளிக்கிறார்கள். என்ன பதில்? ஆயத்தில் குர்சியை ஓதுகிறார்கள். அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினதுன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த் மன் தல் லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذனி யஅலமு மா பைன அய்தீஹிம் வமா ஃகல்ஃபஹும் வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா வசிய குர்சியுஹு ஸமாவாத்தி வல் அர்த் வலா யஊதுஹு ஹிஃப்ஸுஹுமா வஹுவல் அலியுல் அஸீம் என்ற இந்த வசனத்தை நாங்கள் ஓதுவதற்கு நமக்கு தேவைப்பட போவது ஒரு சிறிய நேரம், ஒரு நிமிடம். அதை அந்த ஒரு நிமிட அளவு அல்லது அதில் கொஞ்சம் கூடலாம். இதுக்கு உரிய சிறப்பு என்ன? என் அருமை சகோதரர்களே, இது குர்ஆன்ல மகத்தான வசனம். குர்ஆனில் இது மகத்தான வசனம். அடுத்து என்ன மற்றொரு சிறப்பு? புகாரியில 2311 வருகிறது, இரவில் ஒருவர் தூங்கச் செல்லும் போது இந்த வசனத்தை ஓதினால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒருவர் பாதுகாப்புக்காக ஒரு வானவர் நியமிக்கப்படுகிறார். அவர் நியமிக்கப்பட்டு விட்டால் காலையாகும் வரை, ஃபஜ்ர் வரை ஷைத்தானுக்கு நெருங்க முடியாது. ஷைத்தானுக்கு நெருங்க முடியாது. ஷைத்தானுக்கு எந்த ஒரு கெடுதியையும் அவனால் அவருக்கு செய்ய முடியாது. காரணம் என்ன? அவருக்கு அவ்வளவு பாதுகாப்பு. அல்லாஹ்வின் புறத்தில் ஒரு மலக்கு பாதுகாப்பு நிற்கிறார். எனவே நாங்கள் ஆயத்துல் குர்சி இரவில் ஓதினால் இப்படியான பாதுகாப்பு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒருவருக்கு கிடைக்கிறது. அதே போன்று நாங்கள் இதை பிள்ளைகளுக்கும் கட்டாயம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு இரவிலும் பிள்ளைகள் தூங்கச் செல்லும் போது இதை ஓதுவதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதே போன்று குல்சூராக்கள் மூன்றையும் ஓதி, உள்ளம் கைகளில் ஊதி, முழு உடலிலும் மூன்று முறை தடவுவதற்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லி தந்தார்கள். அதை நாமும் செய்வதோடு பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இவைகளெல்லாம் மிகப்பெரிய பாதுகாப்பு. இவைகள் மிகப்பெரிய பாதுகாப்பாக இவைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஷைத்தானுக்கு நெருங்க முடியாத பாதுகாப்புகள். அதே போன்று ஆயத்துல் குர்சியுடைய சிறப்புகளிலே நறுமையான சகோதரர்களே, மற்றும் ஒரு சிறப்பை நீங்கள் பார்க்கலாம். இந்த செய்தியை அதாவது நீங்கள் எதில் பார்க்கலாம்? நசாய் சுனல் குப்ரா விலை இடம்பெறக்கூடிய செய்தி. அபு உமாம் அல் பாஹிர் அறிவிக்கிறார்கள், ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் இவர் ஆயத்துல் குர்சியை ஓதி வருவாரோ அவருக்கு சுவர்க்கம் நுழைவதற்கு மௌத்தை தவிர வேறு எதுவும் அவருக்கு தடையாக இருக்காது என்று வரக்கூடிய இந்த செய்தி. எனவே இதுவும் ஒரு மகத்தான சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. சுவர்க்கம் அவ்வளோ அவருக்கு உறுதி என்பதை சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தி இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக சில வசனங்களுடைய சிறப்புகள் ஆயத்துல் குர்சியுடைய சிறப்பை பார்த்தோம். அதே போன்று சூரத்துல் கஹ்ஃப் அத்தியாயத்தினுடைய முதல் 10 வசனங்கள், இதனுடைய சிறப்பு என்ன? முஸ்லீம்ல நீங்க பார்க்கலாம், 1475 வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எவரொருவர் சூரத்துல் கஹ்ஃப் அத்தியாயத்தின் அந்த ஆரம்ப 10 வசனங்களை மரணம் செய்வாரோ அவர் பெரும் குழப்பவாதியான தஜ்ஜாலுடைய அந்த குழப்பத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார். எனவே குர்ஆன் என்ன செய்து குழப்பங்கள் இருந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. தஜ்ஜாலுடைய குழப்பம் என்பது மிகப்பெரும் குழப்பம். அதிலிருந்து ஒருவர் பாதுகாக்கப்பட வேண்டுமா? அவர் சூரத்துல் கஹ்ஃப் அத்தியாயத்துடைய 10 வசனங்களை மரணமிடுதல். நாம் நமது பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த வசனங்களை மரணமிட செய்ய வேண்டும். சூரத்துல் கஹ்ஃபுடைய ஆரம்ப 10 வசனங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்தில் கிதாப வலம் யஜ்அல் லஹு இவஜா கய்யிமன் லியுன்ஸிர பஸன் ஷதீதன் மின் லதுன்ஹு ويبشر المؤمنين الذين يعملون الصالحات ان لهم اجرا حسنا ماكثين فيه ابدا وينذر الذين قالوا اتخذ الله ولدا ما لهم به من علم ولا لآبائهم كبرت كلمه تخرج من افواههم ان يقولون الا كذبا فلعلك باخع نفسك على اثارهم ان لم يؤمنوا بهذا الحديث اسفا
إِنَّا جَعَلْنَا مَا عَلَى الْأَرْضِ زِينَةً لَهَا لِنَبْلُوَهُمْ أَيُّهُمْ أَحْسَنُ عَمَلًا وَإِنَّا لَجَاعِلُونَ مَا عَلَيْهَا صَعِيدًا جُرُزًا أَمْ حَسِبْتَ أَنَّ أَصْحَابَ الْكَهْفِ وَالرَّقِيمِ كَانُوا مِنْ آيَاتِنَا عَجَبًا إِذْ أَوَى الْفِتْيَةُ إِلَى الْكَهْفِ فَقَالُوا رَبَّنَا آتِنَا مِنْ لَدُنْكَ رَحْمَةً وَهَيِّئْ لَنَا மின் அம்ரினா ரஷதா என்ற இந்த 10 வசனங்கள். இதனாக மரணமிட்டுக் கொள்வதோடு நமது பிள்ளைகளுக்கும் இதை மரணமிட செய்ய வேண்டும். இந்த 10 வசனங்களை ஏன் இது மிகப்பெரும் குழப்பம், தஜ்ஜாலுடைய குழப்பம், அதிலிருந்தே பாதுகாப்பு என்று சொன்னால் அப்ப ஏனைய குழப்பங்களிலிருந்தும் என்ன இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, குர்ஆனோடு நாம் எந்த அளவு தொடர்பாகின்றோமோ அந்த அளவு நாம் ஃபித்னாக்கள் இருந்து என்ன செய்யப்படுவோம், பாதுகாக்கப்படுவோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நறுமையான சகோதரர்களே, ஆல் இம்ரான் அத்தியாயத்துடைய இறுதி 10 வசனங்களின் சிறப்பு, இது தொடர்பான ஹதீஸ் நீங்க புகாரில 183 பார்க்கலாம். அந்த ஆல் இம்ரான் அத்தியாயத்துடைய 10 வசனங்கள், அப்துல்லா இபின் அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகைக்காக எழுந்தால், இரவு தொழுகைக்காக எழுந்தால் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அந்த ஆல் இம்ரான் அத்தியாயத்தினுடைய 10 வசனங்களை என்ன செய்வார்கள், அவர்கள் ஓதுபவர்களாக இருந்தார்கள். ஆல் இம்ரான் அத்தியாயத்துடைய அந்த இறுதி 10 வசனங்களை ஓதுபவர்களாக இருந்தார்கள். எனவே நாமும் இரவு தொழுகைக்காக எழுந்தால், இரவு தொழுகைக்காக எழுந்தால் அந்த 10 வசனங்களை ஓதிக்கொள்ள வேண்டும். அது ஆரம்பிக்கும், இன்ன ஃபி ஹல்கி ஸமாவாதி வல் அர்தி வஃத்திலாஃபி லைலி வன் நஹாரி லஆயாத்தி லியூலில் அல்பாப் الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والارض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار اواري அந்த அத்தியாயத்தில் இறுதி வரை கடைசியில் அந்த வசனம் எவ்வாறு முடியும், يا ايها الذين امنوا اصبروا وصابروا ورابطوا واتقوا الله لعلكم تفلحون என்ற நிறைவடையும். அதுவரை நாம் என்ன செய்வது, அந்த வசனங்களை நாம் ஓதுவது. ஒவ்வொரு இரவிலும் நாம் இரவு தொழுகைக்காக எழுந்தால் அந்த வசனங்களை நாம் ஓதிக்கொள்ளுதல். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இவ்வாறாக இறுதியாக நாம் இதிலே பார்ப்போம், ஒரு யூதன் அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு வந்து உங்களுடைய வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, அதை போன்ற ஒரு வசனம் எமது வேதத்தில் இருக்குமாக இருந்தால் நாம் அதை என்ன செய்வோம், அது அருளப்பட்ட நாளை பெருநாளுடைய தினமாக நாம் அதை எடுத்துக்கொண்டிருப்போம். எங்கள் மீது அருளப்பட்டு அந்த நாள் நாங்கள் என்ன செய்வோம், ஒரு பெருநாள் தினமாக எடுத்திருப்போம். கேட்கிறாங்க அந்த வசனம் எது, அவங்க சொல்றாங்க இந்த வசனம், அல்யோம் அக்மல் துலக்கும் தீனக்கும் சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயத்துடைய 3வது வசனம். அப்போது இந்த இன்ற தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன். அப்ப இன்று நிறைய பேருக்கு இந்த சிறப்பு தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஒரு முழுமையான மார்க்கத்தில் இருக்கிறோம், அல்லாஹ்வால் நிறைவு செய்யப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம். எத்தனை பேர் இந்த பெருமதியை அறிந்து செயல்படுகிறார்கள், இப்படி ஒரு முழுமையான நிறைவான மார்க்கத்தில் இருந்து கொண்டு பலர் கண்ட பித்யத்துகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள், கண்ட பித்யத்துகளை எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நாம் அல்லாஹுவால் முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம். அந்த பெருமதி ஒரு யூதனுக்கு தெரிகிறது, ஆனால் இன்று முஸ்லீம்களுக்கு அந்த பெருமதி தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அந்த வசனம் எந்த நாளில் எந்த இடத்தில் அருளப்பட்டது என்பதை நாங்கள் அறிந்துள்ளோம். அது வெள்ளிக்கிழமை தினத்தில் அரஃபாவுடைய நாளில் அது இறங்கியது, அரஃபாவுடைய பெருவெளியிலே இறங்கியது என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த செய்தி புகாரில 45வது வருகிறது. எனவே நறுமையான சகோதரர்கள், இவ்வாறாக சில வசனங்களுடைய சிறப்புகள், இப்போ குர்ஆனோடு நமது தொடர்பை நாம் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். குர்ஆனோடு நாம் அதிகம் நமது தொடர்பை உருவாக்கி கொள்ள வேண்டும். நமது உள்ளம் குர்ஆனோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட ஒரு துஆ தான், அல்லாஹும்ம ஜஅலில் குர்ஆன ரபீஅ கல்பி வ நூர சத்ரி வ ஜலா ஹுஸ்னி வ தஹாப ஹம்மி வ ஹம்மி, குர்ஆன் எனது உள்ளத்தின் வசந்தமாக, எனது உள்ளத்தின் பிரகாசமாக, எனது கவலைகளை போக்கக்கூடியதாக இந்த குர்ஆனை ஆக்குவாயாக என்று அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே துவா செய்பவர்களாக இருந்தார்கள். எனவே குர்ஆனோடு உள்ள தொடர்பை நாம் அதிகப்படுத்தி கொள்வதோடு நமது பிள்ளைகளுக்கும் அதற்கான உரிய வழிகாட்டல்களை வழங்குவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வ ஆஹிரு தஅவானல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.